ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் தமிழ் சிறை. 2020 ஐபிஎல் சீசனுக்கான 50வது லீக் போட்டியில் நேற்று கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதின. இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி பஞ்சாப்பை வீழ்த்தியது. இந்த போட்டிக்கு முன்னர் புள்ளிப்பட்டியலில் 12 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் இருந்த கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி ரன் ரேட் அடிப்படையில் அதே இடத்தில் நீடிக்கிறது. 10 புள்ளிகளுடன் 7வது இடத்தில் இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இதன் மூலம் இனிவரும் போட்டிகள் பரபரப்பினை உண்டாக்கும். இன்னும் 3 இடங்களுக்கு 6 அணிகள் போட்டியிடுகின்றன. மும்பை முன்னேறிவிட்ட நிலையில் பெங்களூர் அணி ஏறக்குறைய முன்னேறிவிட்டது. டெல்லி அணிக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. கொல்கத்தா, ராஜஸ்தான், பஞ்சாப் அணிகள் தான் போராட்ட களத்தில் இருக்கிறது. இதில் கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையே போட்டிகள் இருப்பதால் ஒரு அணி 14 புள்ளிகளை பெற்றுவிடும். அதேவேளையில் பஞ்சாப் அணி சென்னை அணியை வீழ்த்தினால் முன்னேறிவிடலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல ரன் ரேட்டில் இருக்கும் ஹைதராபாத் அடுத்த 2 போட்டியிலும் என்றால் நேரடியாக உள்ளே சென்றுவிடும். ஆனால் அவர்கள் மோத இருப்பது மும்பையும் பெங்களூரும் என்பது கவனிக்கத்தக்கது. இந்த புள்ளி பட்டியலின் அடிப்படையில் எந்த அணி உள்ளே புகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.